ஒரு வரலாற்று பேரிழிவை சந்தித்து இப்போதுதான் படிப்படியாக தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வேதனையிலிருந்து அவர்கள் விடுதலை அடையாத நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. தோழர் பி.ஆர். அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முயற்சி எடுத்தது. தோழர் வைகை பொன்னி அவர்களும் அவருடைய மகள் வைகை பொன்னி அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு நல்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட அடிப்படையிலே தான் இந்த ஆண்டு அவருடைய நினைவு தினமாக இருக்கிற நாளைய தினம் நினைவு தினம். எனவே அவருடைய முதல் நினைவு சொற்பொழிவை ஆற்றுவது என்று நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னாலேயே தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். ஆனால் இடையிலே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலையில் நிகழ்ச்சியை நடத்தலாமா வேண்டாமா என்பதை கூட ஆலோசித்தோம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடத்துவதாக தீர்மானித்திருக்கிற அந்த நிகழ்ச்சியை சற்று நிலைமை ஓரளவுக்கு சரியாக இருக்கிற இந்த சூழ்நிலையை நடத்தலாம் என்கிற முடிவின் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தோழர் பி.ஆர். அவர்களுடைய மறைந்த தினத்தன்று வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான அரசியல், தேசிய, சர்வதேச அரசியல் நிகழ்வுகளை நினைவு கொடுத்தக்கூடிய வகையில் நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் பல துறையிலே ஆளுமை படைத்தவர்களை வரவழைத்து தொடர்ந்து இந்த நினைவு சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்று முயற்சித்து அவருடைய முதல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா விதமான ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இது ஏற்பாடு செய்திருக்கிற தோழர் பி. ராமமூர்த்தி அவருடைய நினைவு அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற அந்த தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தோழர் பி.ஆர். அவர்கள் நாடாளுமன்றத்திலே மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார். மாநிலங்களவை உறுப்பினரையும் அவர் பணியாற்றினார். பல்வேறு தேசிய, சர்வதேசிய முக்கியமான பிரச்சனைகளை ஒட்டி நாடாளுமன்றத்திலே பல மணி நேரங்கள் அவர் ஆற்றிய உரைகளெல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அலுவலக தொகுப்பிலே இருந்து தனியாக எடுத்து அதை ஒரு புத்தகமாக தயாரிக்கிற பணி தயாரித்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய பார்த்தால் ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே வருகிற அந்த வரலாற்று சொற்பொழிவுகளையெல்லாம் சேர்த்து விரைவிலே தோழர் பி.ஆர். நாடாளுமன்ற உரைகளை புத்தகமாக கொண்டு வருகிற அந்த ஏற்பாடு செய்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதன் மூலம் வரக்கூடிய தலைமுறைக்கு நாடாளுமன்றத்தில் எப்படிப்பட்ட முறையில் மார்க்சிஸ்டுகள் குரல் கொடுத்தார்கள் என்பதை பதிவு செய்கிற அந்த ஆவணமாக அந்த புத்தகம் என்பது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தமிழ்நாடு சட்டம் விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே 52ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்று அந்த முதல் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற கூட்டணி கட்சி, மக்கள் கூட்டணி என்கிற அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற அந்த சூழ்நிலை ஏற்பட்ட போது, ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் முதல் தேர்தலிலேயே தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிக்க அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தென் மாநிலத்திலே தொடங்குகிற இந்த திசை மாற்றம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டுவிடும் என்பதை தடுக்கிற முயற்சியை தான் அன்றைக்கு பல எம்எல்ஏ, பல கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ராஜாஜி தலைமையிலே காங்கிரஸ் கட்சியை அமைத்தார்கள். அந்த நேரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தினுடைய முதல் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றியவர் அருமை தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள். அப்போது அவர்களுக்கு வயது 44 தான். அந்த சட்டமன்ற உரைகளையெல்லாம் நம்முடைய தோழர்கள் இப்போது சட்டமன்ற குழு அலுவலகத்துக்கு சென்று அந்த ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து அவைகளையெல்லாம் தொகுக்கிற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த உரைகளும் கூட விரைவிலே புத்தகமாக வெளியிடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி தோழர் பி.ஆர். வரலாற்றை பற்றி, அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கிலே மணிக்கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்க முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 9 தலைவர்களிலே ஒரு முத்திரை பதித்த தலைவராக தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் திகழ்ந்தார்கள். 1908ஆம் ஆண்டு தஞ்சை மதுரை மாவட்டத்திலே இருக்கிற வேப்பத்தூர் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே பிறந்து இந்தியாவினுடைய கடைகோடி இமயமலையினுடைய மடியிலே இருக்கிற காஷ்மீர் மாநிலம் அறையிலே சென்று
இந்தியாவின் எந்த மூலை முடுக்கெல்லாம் செல்ல முடியுமோ அப்படி சென்று ஒரு தேசிய தலைவராக அவர் உயர்ந்தார் என்பது மட்டுமல்ல, தேசியத்தையே தன் பக்கம் திருப்புகிற சாதனை படைத்த தலைவராக தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி எண்ணற்ற சாதனைகள், ஒரு பன்மொழி புலவராக எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அந்த மாநிலத்தினுடைய மொழியிலே பேசுகிற ஒரு ஆளுமை படைத்த தலைவராக தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். வாழ்நாள் முழுவதும் அவர் எண்ணற்ற தியாக வாழ்க்கையை மேற்கொண்டார். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த அருமை தோழர் ஏ நல்லசிவன் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற போது சொன்னார், அவர் வாழ்ந்து மறைந்த பி ராமமூர்த்தி அவருடைய வாழ்க்கை சரிதம் என்பது இன்றைய புதிய தலைமுறைக்கு நண்பராய் இந்த ஒரு சிறந்த தேசபக்தனாக, தொழிலாளி வர்க்கத்தின் தலங்களுக்கு தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்த ஊழியனாக, சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக, பேச்சாளராக, எழுத்தாளராக, மார்க்சிய மெய்ஞானத்தை போற்று வளர்க்கும் தத்துவ ஆசிரியராக, கட்சி அமைப்பாளராக, இவற்றுக்கெல்லாம் மேலாக தொடர்பு கொண்ட அனைவரையும் ஆகர்ஷிக்கும் மிகச்சிறந்த தோழராக வாழ்ந்து மறைந்தவர் தோழர் பி ஆர் என்று தோழர் நல்லசிவன் அவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டினார்கள். அப்படி பல்வேறு ஆளுமைகளை படைத்தவர்தான் அன்பிற்குரிய தோழர் பி ஆர் அவர்கள். ஏராளமான வரலாற்று செய்திகளையெல்லாம் சொல்ல முடியும். எந்த இடத்திலே பேசினாலும் பாராளுமன்றத்திலே பேசுகிற பேச்சுகளை படிக்கிற போது அவ்வளவு எளிமையாக நளினமாக அவருடைய பேச்சு அமைந்திருப்பதை பார்த்து நம்ம பிரமிக்க செய்கிறது. 68-69 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மன்னர் மானியங்களை ஒழிக்கிற அந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள். எல்லோரும் இந்திரா காந்தியை வானத்துக்கும் பூமிக்கும் வாழ்த்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தோழர் பி ஆர் பேசுகிற போது எழுந்து பேசுகிறார், ஆமாம், நீங்கள் மன்னர் மானியத்தை ஒழித்து விட்டீர்கள், ஆனால் மன்னர்களையெல்லாம் மந்திரியாக்கிவிட்டு மன்னர் மானியத்தை ஒழித்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று கேட்டார்கள். இந்திரா காந்தி அமர்ந்திருக்கிற அந்த நாடாளுமன்றத்திலே அப்படி பேசுகிற அப்படிப்பட்ட ஆளுமை படைத்தவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள். 1952 சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் பணியாற்றுகிற போது வரலாற்றிலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். பல பேர் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுகிற போது இவர்கள் பொருளாதார போராட்டங்களை மட்டும்தான் பேசுவார்கள், பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவைகளை பற்றி எல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது என்று பேசுவார்கள். ஆனால் பிஆருடைய அரசியல் வாழ்க்கையை படிக்கிற யாரும் பண்பாடு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற இவர்களிலே கம்யூனிஸ்டுகளை விட அக்கறை கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். 1952 விசால இந்த சென்னை மாகாணம் என்பது ஒரு விரிவடைந்த சென்னை மாகாணத்தை உள்ளடக்கிய சட்டமன்றம் செயல்பட்ட அந்த காலத்தில் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே தாய்மொழியிலே பேச முடியாது, ஆங்கிலத்திலே தான் பேச முடியும். கன்னடத்துக்கார் இருந்தார்கள், மலையாளிகள் இருந்தார்கள், தெலுங்கர்கள் இருந்தார்கள், தமிழர்கள் இருந்தார்கள், யாரும் தமிழிலே பேச முடியாது, ஆனால் அவர்கள் ஆங்கிலத்திலே தான் பேச முடியும். ஆங்கிலத்திலே தான் பேச முடியும் என்கிற அந்த வரைமுறையை தவிடுபொடியாக்கி தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக தமிழிலே பேசி பதிவு செய்த வரலாறு தோழர் பி ராமமூர்த்தி அவருடைய வரலாறு என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சி சுப்பிரமணியம் அவர்கள் நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது அந்த அறிக்கையின் மீது ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் தமிழிலே பேசி அந்த உரையிலே பதிவு செய்தார். அதை பற்றி பேசுகிற போது நம்முடைய நிதியமைச்சர் பின்னாலே சொன்னார், நிதிநிலை அறிக்கையிலே தமிழிலே பேச முடியாது என்று நாங்கள்லாம் நினைத்தோம், ஆனால் ஆங்கிலத்தை விட தமிழிலே நிதிநிலை அறிக்கையை விமர்சனம் செய்து அழகாக பேச முடியும் என்கிற வரலாற்று சாதனையை பி ராமமூர்த்தி எதிர்கட்சி தலைவர் செய்திருக்கிறார் என்று அன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பாராட்டினார்கள். அதேபோல நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்த நாட்டினுடைய மொழி எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அலுவல் மொழியாக இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று கேள்விகள்லாம் வருகிற போது சட்டமன்றத்திலே 52-57 வரையில் இருக்க சட்டமன்றத்திலே 6000 மைல்களுக்கு அப்பாலே இருந்து வந்த ஆங்கிலத்துக்கு இனிமேல் வேலை இருக்க வேண்டிய அவசியமில்லை, இந்தியாவிலே அந்தந்த மக்கள் மாநிலத்தினுடைய தாய்மொழிகள் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழ்தான் தமிழ்நாட்டினுடைய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், நிர்வாக மொழியாக இருக்க வேண்டும், நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலிலே குரல் கொடுத்தவர்களே கம்யூனிஸ்டுகள் என்கிற பெருமை உடையது என்பதை
நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்தியா அன்றைக்கு விடுதலை அடைந்த போது மாநிலங்கள்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி அமைந்திருக்கிற அந்த சூழ்நிலையில், பல மொழி பேசுகிற மக்கள் இணைந்த மாநிலங்கள் அமைந்திருக்கிற சூழ்நிலையில், இந்திய வரலாற்றிலே இன்றைக்கு மொழி அடிப்படையிலான மாநிலங்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இதுக்கு முதல் முதல்ல இந்தியாவிலே குரல் கொடுத்தவர்களும் அதற்காக போராடி வெற்றி பெற்று சாதித்தவர்களும் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே நிலைநாட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மகத்தான அந்த பங்கினையெல்லாம் ஆற்றி முடித்தவர்தான் தோழர் பி.ஆர். என்பதை இங்கே நான் நினைவுகூற விரும்புகிறேன். அவர் விடுதலைக்கு போராடி பல ஆண்டு கால சிறையில் இருந்தப்பட்டு அவர் கடைசியில் 52ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொள்கிற போது அவர் பிராமணர் என்கிற முறையிலே பல நேரங்களிலே விமர்சித்தவர்கள் உண்டு. ஆனால் தோழர் பி.ஆர். அவர்கள் ஒரு ரயில்வே தொழிலாளருடைய மகளாக இருக்கிற அம்பாளை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அந்த குடும்பத்திலே 4 பெண்கள். அந்த பெண்களுடைய தந்தை ஒரு ரயில்வே தொழிலாளி. அந்த 4 பெண்களையும் அன்றைக்கு விரும்பி காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அன்றைக்கு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்த தலைவர்கள்தான். அதிலே கடைசி மகளாக இருக்கிற அம்பாளை காதல் திருமணம் செய்து கொண்டு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டவர் தோழர் பி.ஆர். என்பதை நான் இங்கே நினைவுகூர விரும்புகிறேன். அப்படிப்பட்ட திருமணம் கூட அவர் ஏதோ பெரிய படோடாவமாக செய்து கொள்ளவில்லை. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் நடக்கிற அன்றைக்கு திடீரென்று அம்பாளும் அவரும் சென்று, சில தோழர்களும் சென்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலே பதிவு திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டார்கள். அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உள்ளே நுழைகிற போது அன்றைக்கு முதலமைச்சர் அவரை பார்த்து சொல்லுகிறார், ராஜாஜி சொல்லுகிறார், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் புதிய அந்தஸ்தோடு இங்கே வருகிறார், அவரை நான் வரவேற்கிறேன் என்று அவர் சொல்ல, என்ன என்று கேட்கிற போது தான் அவருக்கு இன்றைக்கு தான் திருமணம் ஆகியிருக்கிறது, பதிவு திருமணம் செய்திருக்கிறார் என்று சொல்ல, பிறகு அன்றைக்கு மாலையே எல்லாரும் சேர்ந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய, அதற்கு ஒரு காலத்தில் நீ எப்போது திருமணம் செய்து கொள்வாய் என்று பெரியார் கேட்டபோது, நான் என்னுடைய வேறு சில காரணங்களை சொல்லி தாயினுடைய மறைவுக்கு பிறகுதான் செய்து கொள்ள முடியும், ஏனென்றால் அவர் சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்க மாட்டார், எனவே அவர் இருக்கிற போது திருமணத்தை செய்து அவருடைய இதயம் மனசு புண்படுத்த நான் விரும்பவில்லை என்று அவர்கள் அறத்தில் சொன்ன காரணத்தினால் பெரியாரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த விழாவுக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், வரவேற்பு தலைமை தாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் P. Ramamurthy அவர் தந்தை பெரியார் அவர்களும் பி.ஆர். அந்த திருமண வரவேற்பு விழாவிலே கலந்து கொண்டு அந்த விழாவிலே வரவேற்று அந்த வாழ்த்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய தினம் தந்தை பெரியார் மீது இருக்கிற பலவிதமான விமர்சனங்கள் காரணமாக அந்த திருமணத்திற்கு பலர் வரவில்லை. இருந்தாலும் பி.ஆர். அவர்கள் அவர் மீது கொண்டிருக்கிற மரியாதையின் காரணமாக அந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கு அவர் வரவழைத்து அவருடைய தலைமையிலே தான் அந்த திருமண வரவேற்பு என்பது நடந்தது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டு போக முடியும். சாதிய ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில், சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத, சாதி மத சாதிய பாகுபாடு அல்லாத ஒரு சமதர்ம சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக போராடி கொண்டிருக்கிறவர்கள், போராடியவர்கள், போராடி கொண்டிருக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை தோழர் பி.ஆர். அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற செருப்பு துவைக்கும் தொழிலாளிகள் கோயிலுக்குள்ளே போக முடியாது. இப்போதும் பல இடங்களிலே அதான் நிலைமை. ஆனால் அன்றைக்கு பி.ஆர். அவர்கள்லாம் வைணவர்கள், அதாவது கிருஷ்ணனை வழிபடுகிறவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் உள்ளே போவதற்கு வழி இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற உயர் சாதி வைணவர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. இதை புரிந்து கொண்ட பி.ஆர். அவர்களையெல்லாம் வைணவர்களாக மாற்றி, வைணவர்கள் என்கிற பெயர் சொல்ல வைத்து, அவர்களுக்கு வைணவர்கள் என்கிற அடையாளத்தை சொல்லி, இவர்களுக்கும் சட்டப்படி அந்த கோயிலுக்குள்ளே நுழைய உரிமை இருக்கிறது, அந்த சட்டப்படி அவர்களுக்கு அங்கே நடக்கிற தர்மகர்த்தா தேர்தலிலே வாக்களிக்க உரிமை இருக்கிறது என்று சொல்ல, அந்த தர்மகர்த்தாக்கள் ஏசுக்கொள்ளவில்லை. நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து, இவர்களெல்லாம் வைணவர்கள்தான், இவர்களும் கிருஷ்ணனை தான் வழிபடுகிறார்கள், இவர்கள் செருப்பு தைப்பவர்கள்ங்கிற காரணத்தினாலே இவர்களுக்கு அந்த உரிமையை மறுக்க முடியாது என்று நீதிமன்றத்திலே இவரே வாதாடி, கடைசியாக நீதிபதி, ஆமாம், அவர்களும் வைணவர்தான், எனவே அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு என்ற அடிப்படையிலே வாக்குரிமை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கிற அடிமட்ட தொழிலாளிகளுக்கு வாங்கி கொடுத்த உரிமை பெருமை தோழர் பி.ராமமூர்த்தியை சாரும்.
அதேபோல்தான் தென் மாவட்டங்களிலே, இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தால் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடும், அங்கே இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற ஒரு சட்டம் என்று இருந்தது. முக்குழுத்தோரை சேர்ந்தவர்கள், அந்த முக்குழுத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் பரம்பரையாக குற்றம் இழைக்கல் என்கிற குற்றம் சாட்டி வெள்ளை ஏகாதிபத்தியம் அன்றைய தினம் அவர்கள் இரு பகலிலே எங்கே வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் இரவு ஆகிவிட்டால் அவர்கள்லாம் காவல் நிலையத்திலே வந்துதான் படுத்து தூங்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இருடு இரவிலே திருடுவார்கள் என்று குற்றம் சாட்டி ஒரு குற்ற பரம்பரை சட்டம், ரேகை சட்டம் என்று சொல்லுவார்கள், அப்படி வைத்திருந்தார்கள். காலையிலே திருமணமான ஒரு கணவன் கூட மனைவியை மாலை வரை பார்த்துவிட்டு இரவு காவல் நிலையத்துக்கு வந்துதான் சேர படுக்க வேண்டும். ஒரு தாய் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட கடைசியிலே அவர் உயிர் போகிற போது அந்த தனையன் கூட இருக்க முடியாது, 7 மணிக்கு மேலே அவர் காவல் நிலையத்துக்கு வந்து அங்கே தான் தூங்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமை அங்கே கொடிகட்டி பறந்தபோது அதை எதிர்த்து 38 ஆண்டுகளிலே ஒரு மகத்தான போராட்டத்தை கம்யூனிஸ்டுங்கிற முறையிலே எல்லாரும் சேர்ந்து போராடித்தான் கடைசியிலே ராஜாஜி அதை நீக்க முடியாது, 38ஆம் ஆண்டு நிற்க முடியாது என்று சொன்னபோது கடைசியாக பிஆர் அருப்புக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் அறிவித்தார், ராஜாஜி அவர்களே நீங்கள் இந்த சட்டத்தை நீக்காவிட்டால் நான் சொல்லுகிறேன் அவர்கள் இன்னும் 3 மாதம் கழித்து 4வது மாத தொடக்கத்திலே அவர்கள் இந்த சட்டத்தை மீறுவார்கள், முடிந்தால் நீங்கள் கைது செய்து பாருங்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த சட்டம் விடுதலை வாபஸ் பெறப்பட்டது. முக்குழுத்தோர் மக்களுக்கு அடிமை சாசனமாக எழுதக்கூடிய அந்த சட்டத்தை தவிடுபொடி ஆக்கிய பெருமை தோழர் பி ராமமூர்த்தி அவர்களை சாரும். எனவே இப்படி உழைப்பாளி மக்களுக்காக, தொழிலாளிகளுக்காக இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி நான் சொல்லவில்லை, நான் அதற்குள்ளெல்லாம் செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த தலைவருக்கு நினைவு சொற்பொழிவு ஆற்றுவது, அவருடைய அந்த வாழ்ந்த வரலாற்று செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு இந்த நிகழ்ச்சி பயன்படும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நம்முடைய இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கிற மிக ஆபத்தான சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாடாளுமன்றம் எப்படி அமளிது மொழி ஆகி கொண்டிருக்கிறது என்பது தெரியும், காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட அந்த 370 சிறப்பு அந்த அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடிய அந்த சட்டம் சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு எவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கிறது என்பது தெரியும். எனவே நாடாளுமன்றமானாலும் நிர்வாகமானாலும் உச்சநீதிமன்றம் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆபத்தான முடிவுகளுக்கு போகிற இந்திய தேசமே முன்னெப்போதும் எதிர்பாராத ஒரு ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த மகத்தான சூழ்நிலையிலே தான் அந்த அவைகளை பற்றி விளக்கக்கூடிய முறையிலே இந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கார்ப்பரேட் மதவாத கூட்டணி, இந்திய அரசியல் சட்ட ஜனநாயகத்தினுடைய சீர்குலைப்பு, அதுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளை விளக்கி உரையாற்ற வருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த விழா நடத்துவது என்பது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் தோழர் பிஆரை போன்ற நம்முடைய மூத்த தலைவர்கள் தன்னுடைய வாழ்நாள் மூலம் தொண்டால் பொழுதளந்த அந்த மகத்தான தலைவர்களுடைய நினைவுகளை போற்றி அவர்கள் சந்தித்திருக்கிற அர்ப்பணிப்பு மிகுந்த வாழ்க்கையை இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் என்பது மட்டுமல்ல, அந்த பயணத்தில் நாமும் நம்மை இணைத்து கொள்ளுவோம் என்கிற ஒரு நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து